ஹே காய்ஸ், வெல்கம் டு மினிட்ஸ் வித் மஹி. ஸோ வந்து இன்றைக்கி ஒரு குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க, குக்கிங் வீடியோ பார்க்க போகிறீங்க என்னோடது. ஸோ ஆல்ரெடி நிறைய என்னோடய குக்கிங் ரெசிபிஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது இங்கே கோயம்புத்தூரில் இருக்கோம் இல்லையா, அம்மா வீட்டில், மாமியார் வீட்டில் இருக்கோம் இல்லையா. ஸோ அங்கே வந்து நான் குக் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நேற்று பார்த்தீங்கன்னா பொங்கல் செஞ்சேன், பொங்கல் உளுந்த வடை இதெல்லாம் செஞ்சோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வெளியில் போயிட்டோம். ஸோ லஞ்ச் வெளியிலேயே சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி வந்து லஞ்ச் நான் சமைக்க போகிறேன். என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமிக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ லஞ்சுக்கு நான் செய்ய போகிறது முருங்கைக்காய் போட்டு வெந்தய குழம்பு தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன். கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, முருங்கைக்காய், தக்காளி, அப்புறம் வந்து புளி கொஞ்சம் வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து குழம்பு வைக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சவுச்சவ் இருக்குது. சவுச்சவ் வந்து அம்மா கூட்டு செய்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க செஞ்சுக்கிறேன்னாங்க. எனக்கு கூட்டு செய்ய வராது கரெக்டாக, ஸோ அதனால் அவங்களே செஞ்சுக்கிறேன்னாங்க. ஸோ அதுதான் செய்ய போகிறோம், வெந்தய குழம்பு கூட்டு, சவுச்சவ் கூட்டு. வெறும் சட்டியை வச்சுட்டு சுடு தண்ணி வைக்கிறேன்னு காலையிலேருந்து நின்றுட்டு இருக்கா ஒருத்தி. ஹலோ, இந்த சட்டியில் சுடு தண்ணி வைக்க மாட்டாங்க. ஸோ அம்மா வந்து இங்கே கூட்டுக்கு வேக போட்டிருக்காங்க, ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த பருப்பை வந்து மிக்ஸ் பண்ணி தேங்காய் போட்டு இறக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ தான் குழம்பு செய்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன், நல்லெண்ணெய் போட்டு கடுகு போட்டுக்கிறேன். என்ன காயவே இல்லை போல, நல்ல நிலம் அப்படிதான் புரியும். இது வெந்தய குழம்பு அப்படிங்கறனால வெந்தயம் கொஞ்சம் தாராளமாவே போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் வதங்கிருக்காங்க. இதில் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கிறேன், ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி. ஓ, ஒரு முருங்கைக்காய் வேணும். சரி, ஓகே. ஸோ கைஸ், நான் முருங்கைக்காய் போட்டு வதக்கிட்டு இதில் வந்து மல்லிப்பொடி, குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். கைஸ், பிஹைண்ட் த கேமரா, என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஏதோ பொடியெல்லாம் சேர்த்து கலக்குறாங்க, என்ன பொடின்னு எனக்கே தெரியல. ஆனால் என்ன தான் வச்சு டெஸ்ட் பண்ண வைப்பாங்க. ஆக்சுவலி மல்லித்தூள் வந்து என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன், மஞ்சத்தூள் சேர்க்கல. பார்த்தீங்களா, பார்த்தீங்களா, இன்னைக்கு ஒரு கலவையாக தான் சாப்பாடு வரப்போகுது. ஐயாம் தொடக்கரி மார்த்தாண்டம் சன்னா வடக்கறி மார்த்தாண்டம். நான் சமைக்க ஆரம்பித்தேன்னா எல்லார் வாயிலும் எச்சு தான் ஊறும். அதாவது வீட்டில் இருக்கிற எல்லா மசாலாவையும் ஒன்றா போட்டு கலக்கிட்டு இருக்கிறா. என்னென்ன மசாலான்னு அவளும் தெரில, என்னென்ன மசாலான்னு அவளுக்கும் தெரியல. சரி, இதையும் போடுவோம் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். குழம்பு மிளகா பொடி போடுவேன், ஆனால் அம்மா வீட்டில் குழம்பு மிளகா பொடி இல்லை. ஸோ அதனால் அவங்க சாம்பார் பொடி ஏதோ வீட்டில் அரைச்சி வச்சுருக்காங்க, சாம்பார் பொடி மாதிரி அரைச்சிருக்காங்க எல்லா குழம்புக்கும் போடுற மாதிரி. ஸோ அந்த பொடி சேர்த்துருக்கேன் கொஞ்சம். ஸோ அது சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், புளி கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுவோம். ஸோ இது வந்துட்டு இருந்தது சவுச்சோ வேக வச்சுருந்தாங்க இல்லையா, அறக்க பறக்க இங்கே ஒரு கேரக்டர் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு, அது வேற யாரும் இல்லை எங்கள் அம்மா தான். இந்த சைடு குழம்பு வெந்துக்கிட்டு இருக்கு, வெந்துக்கிட்டு இருக்கா சிச்சோ, குழம்பு வெந்துக்கிட்டு இருக்குன்றாங்க. ஆ, குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், தேங்காய் அரைச்சது வந்து தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோம்.
ஸோ கைஸ் ஃபைனலி வந்து நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. வெந்தய குழம்பு, முருங்கைக்காய் போட்ட வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் அம்மா செஞ்ச கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இது வந்து பக்கத்து வீட்டில் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருக்காங்க, கௌரிக்கா நேஜேஸ் அண்ணா, அவங்க வீட்டில் கொடுத்தாங்க. இது வெஜ் பிரியாணி மாதிரி செஞ்சுருக்காங்க அண்ட் ரைத்தா. ஸோ இதுதான் எங்களோட லஞ்சு. ஏன் சிரிக்கிறீங்க? அவ்வளோதான், இதுதான் எங்கள் லஞ்சு. அப்புறம் தயிர் இருக்குது. இதோட அந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ கைஸ், குக்கிங் முடிச்சுட்டு நம்ம நேராக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெயின்போ ஸ்டார் கிட்ஸ் ப்ளே ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே எதுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு இருக்காங்க, ஏஜே சனன் கௌரி அக்கா. நீங்கள் ஆல்ரெடி ஆடியன் மஹி சேனலில் பார்த்துருப்பீங்க அவங்கள. ஸோ அவங்களோட ஸ்கூல் தான் இது. ஸோ அவங்களோட ஸ்கூல் கொஞ்சம் காமிச்சோன்னா இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க கிட்ஸ்லாம் இருக்காங்கன்னா இங்கே வந்து நீங்கள் சேர்க்கலாம். ஆல்சோ நம்மளும் வந்து பழைய மெமரிஸ்க்கு போகலாம் இல்லையா. ஸோ கொஞ்சம் பார்த்துட்டு போகலான்னு ஒரு ஆசை. ஸோ அதனால் நான் விசிட் பண்ணேன். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது, ஸ்கூலில் எப்படி வச்சுருக்காங்க, என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாண்டெசரி மெத்தடில் தான் லேர்னிங் ப்ராசஸ் வந்து இருக்குது. நீங்க தாராளமா விளையாடலாம், அட்மிஷனே உங்களுக்கு போட போறீங்க. தீத்திபாளையம் ஏரியாவில் இருக்குது. கோயம்புத்தூர் மக்கள் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா, உங்கள் கிட்ஸை வந்து சேர்க்கணும் அப்படின்னா இங்கே சேர்க்கலாம். தீத்திபாளையம் ஏரியாவில் இருக்கிறவங்க இங்கே சேர்க்கலாம். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், ஸ்கூல் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி, காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட இந்த வ்ளாக் நான் முடிச்சுக்கிறேன். எப்படியோ நம்ம வந்து ஸ்கூலுக்கு உள்ளே வரும்போதே அந்த திக் திக் ஃபீலிங் இருக்குது. எப்படியோ நம்மளாம் ஸ்கூல் முடிச்சிட்டோம்ப்பா. ஸோ இன்னுமே அந்த ஃபீலிங் வந்து இருக்குது ஸ்கூலுக்குள்ளே நுழையணும் அப்படின்னா. ஸோ ஓகே, அவ்வளோதான் என்னோடய இன்றைக்கோட வ்ளாக் முடிஞ்சது. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர், ஸ்ப்ரெட் லவ் அண்ட் ஹாப்பினஸ், பாய், பீஸ்.